ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு ஏவி ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு மரான்ஸில் 9.2 ஏவி ரிசீவர், இன்னொன்று வந்து டெனானில் 7.2 ஏவி ரிசீவர். ரெண்டுமே கிட்டத்தட்ட லேட்டஸ்ட்டு ஃபார்மட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் தான். டெனானில் பார்த்தீங்கன்னா 1600H அப்படின்ற மாடல், மரான்ஸில் sr6015 அப்படிங்கிற மாடல். இது மரான்ஸ் வந்து 9.2 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் ஃபார்மர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐமேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹை ரெசல்யூஷன், டால்பி அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தென் தட், அமேசான், அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியும், போத் ரிசீவர் கேன் சப்போர்ட் அமேசான், அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் இந்த ரெண்டு ரிசீவருக்கும் பார்த்தீங்கன்னா. லைக் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ கொடுத்துருப்பாங்க, அந்த QFT அந்த மாதிரி கொஞ்சம் VRR இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 இயர் அட்வான்ஸ்டு மாடல், இது வந்து 1 இயர் கொஞ்சம் ஓல்டு மாடல், 1600H மாடல். மெயின் டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 4K டெனான், இது 8K. ஓகேங்களா, ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டெனான் உங்களுக்கு பாக்ஸோடு வந்துடும். மரான்ஸ் வந்து 7 மந்த்ஸ் யூஸ் பண்ண செட்டு, டெனான் வந்து கொஞ்சம் ஒரு 1 இயர் கிட்ட யூஸ் பண்ண செட்டு. ஸோ போத் ஆர் அவைலபிள் இன் மின்ட் கண்டிஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்டு ரெண்டுத்துக்குமே எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது, எஃப்எம் ஆண்டனா, ஏஎம் ஆண்டனா, உங்களுக்கு ரிமோட்டு, அண்ட் தென் வந்து ஆடிசி மைக்கு. ஸோ அதாவது ப்ராடக்ட் வாங்கும் போது என்னென்ன ஆக்சசரிஸ் வருமோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அண்டு அதர் தன் தட், வி ஹாவ் என்விடியா ஷீல்டு டிவி ப்ரோ. இது யூஸ்டு தான், ஒரு கஸ்டமர் அப்கிரேட் பண்ணார், அவர் வந்து இப்போது ப்ளூரே போயிட்டார். ஸோ அதில் இன்பில்ட்டாக ஆப் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இது கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்டு லாஸ்ட்டு வந்து கஸ்டமர் டவுட்ஸ் கேட்டால் டால்பி ஆக்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. டால்பி ஆக்சஸ் வந்து நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். அப்போ வந்து அது ஒரு $15 கிட்ட இருந்துச்சு, இப்போ ஐ திங்க் $20 என்னன்னு தெரியல. டால்பி ஆக்சஸ் என்னென்னா, உங்கள் ஒரு இப்போ ஹெட்ஃபோனில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ கொடுக்குறது, ஒரு டால்பி அட்மாஸ் மாதிரி ஒரு விர்ச்சுவல் சவுண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆக்சஸ். அண்டு அது வந்து நீங்கள் இப்போ விண்டோஸ் 10 அப்புறம் வச்சுருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதில் வந்து உங்களுக்கு டாஸ்க் பார்லே கம்ப்யூட்டரில் கீழே உங்களுக்கு டாஸ்க் பார்க்கிலே நீங்கள் இருக்கும். இந்த சவுண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கணும், பே பண்ணி வாங்கிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு டால்பி ஆக்சஸ் வந்து அவங்களே இன்பில்ட்டாக வந்து இப்போ டால்பி எப்படி ட்ரைலர்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி டால்பி ஆக்சஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பேஷியல் ஆடியோவை எப்படி ஹியர் பண்ணலான்னு சில ஒரு சில ட்ரெய்லர் வச்சுருக்காங்க. அதில் கேட்கும்போது பக்காவாக இருக்கும், உங்களுக்கு ஹெட்ஃபோனில் இருக்க மாதிரியே இருக்காது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் மூவி பார்க்கும்போது அதில் ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சரவுண்ட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அந்த ஹைட்டன் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ஒரு $20 கிட்ட நம்ம செலவு பண்ணணுமானா நீங்கள் தான் யோசித்து பண்ணணும். மற்றபடி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரவைஸ்டு சவுண்டுன்னு தான் சொல்லலாம். அது வந்து எல்லா டைமும் இப்போ ஒரு ஸ்டீரியோவில் வந்து அந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணால் ஒரு அது கொஞ்சம் அது எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னமோ வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆல்வேஸ் ஹோம் தியேட்டரில் லிசன் பண்ணுற அந்த ஒரு சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த ஹெட்ஃபோனில் இது பண்ண முடியாது. இன்னொன்று, ஹெட்ஃபோன் வந்து பர்சனலாக என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, லாங் ஹவர்ஸ் நம்ம லிசன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் வச்சுருந்தா கூட நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது டால்பி ஆக்சஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதர் தென் தட், பவர் ஆம்ப் பற்றி ஒருத்தர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்ததுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு லோக்கல் செல்லர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா. சி, இப்போது நீங்கள் இப்போ நான் திரும்ப அதான் சொல்கிறேன், இப்போ ஒரு வியாபாரி நான் ஒரு பொருளை விற்கணும்னா என் பொருள் சூப்பராக இருக்கும் பிராண்டடை விட அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு சேல் ஆகும். இப்போ இல்லைன்னா எப்படி சார், பிராண்டடை விட கொஞ்சம் கம்மி தான் சார், என்னோடய பொருள் விலை கம்மி, அதுக்கேற்ற காம்பனன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே எஃபெக்ட் இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார்.
அது சொல்கிறவங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஈவன் இப்போ மயிலாடுதுறையில் ஒருத்தர் இருக்கார், சொல்லியே தான் கொடுப்பார், சார் நீங்கள் வாங்குகிற விலைக்கு இந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்களான்னு. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இது பிராண்டெல்லாம் என்ன சார் பிராண்டு, உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்தால் சவுண்டு தரோம் அப்படின்னு. அண்டு இன்னொரு கஸ்டமர் டவுட் கேட்டிருந்தார், அந்த டிபி லெவல் பற்றி சொல்கிறீங்களே சார், அது என்ன சார் இப்போது நம்ம அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையரில் பவர்டு ஆம்ப்ளிஃபையர் பற்றி பேசுகிறேன் நான், அதில் வர சவுண்டு வந்து நமக்கு லவுட்னஸ் இருக்கே சார், இப்போ ஏவி ரிசீவரில் எனக்கு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஏற்றினா தானே லைட்டாக உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. சி இப்போது எல்லாத்துக்குமே அந்த டிபி லெவல் வந்து நமக்கு எது நல்ல, இப்போ கம்பெனியில் வந்து ஆர்என்டி பண்ணி பண்ணுறாங்க, ஆர்என்டி பண்ணி இவ்வளோ டிபி லெவல் வந்து ஹியூமன் இயர்ஸுக்கு நல்லது, ப்ரொலாங்டு லிசனிங். இப்போ வந்து ஒரு 5 hours 6 hours லிசன் பண்ணுறீங்க, அது வந்து காதுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இப்போ முன்னாடி உள்ள மூவி தேட்டர்ஸில் நமக்கு அக்கோஸ்டிக்ஸ் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி மேக்ஸிமம் நான் வந்து ஒரு டவுனில் அந்த மாதிரி சொல்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா காது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்கும் இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம். அதுக்கப்புறம் அந்த அக்வஸ்டிக் லேயர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே சவுண்டு அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு காது இது பண்ணுற மாதிரி, எக்ஸப்ட் 1-2 தியேட்டர்ஸில் வந்து சவுண்டு வால்யூம் அதிகமாக வைப்பாங்க. அதை தவிர வந்து நீங்கள் வந்து அக்வஸ்டிக்லி ட்ரீட்டட் வந்து சினிமா ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காது வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போது தேட்டர்ஸ்லேயே வந்து அந்த மாதிரி தான் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டால்பி அட்மாஸாக இருக்கட்டும் எனேபிள் பண்ணணும்னா அந்த தேட்டரில் இவ்வளோ டிபி லெவல் தான் வைக்கணும், இந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் மெயின்டைன் ஆகணும்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் தான் வந்து லோக்கல் செல்லர்ஸ் வந்து அது எவ்வளோ டிபி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து, இப்போது சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதோட டிஹெச்டி வந்து இப்போ பிராண்டட் ஆம்பில் வந்து less than 1% டிஹெச்டி தான் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க. அதாவது 100ல் 1% தான் நாய்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் ரெஃபரன்ஸ் வால்யூம் வச்சாலும் இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் அசம்பிள் ஆம்ப்ளிஃபயரில் அப்படி இருக்காது, உங்களுக்கு வந்து டிஹெச்டி வந்து ஒரு 5% இருக்கலாம், 10% இருக்கலாம், நீங்கள் வால்யூம் கெயின் பண்ண 20% இருக்கலாம். நீங்கள் நாலடைவில் கேட்க 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 என்ன பண்ணணுன்னா நமக்கு காதில் உள்ள இயர் ட்ரம் வந்து சீக்கிரம் ஒரு ஒரு அதிக நாள் நமக்கு வர்றது வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிபல் லெவல் பார்த்தீங்கன்னா 120 Hz 130 dB, ஐ மீன் 130 dB வரைக்கும் அந்த இது போகும். அதனால தான் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது. அதையே நீங்கள் வந்து இப்போ அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு ஒரு ஆட்டோக்கு பஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஓகே அது சவுண்டு ஸ்கேட்டர் ஆகிடும். இப்போ ஹோம் சினிமாஸ்ன்னும் போது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கிறோம், 4 செவத்துலேயும் அடைச்சிடுறோம், அந்த சவுண்டு எல்லாமே நம்ம தான் கேட்குற மாதிரி இருக்கும், வெளியில் போகாது. மேக்ஸிமம் ஒரு ஜன்னல் வச்சுருப்பீங்க, அதுவும் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. இப்போ அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபயர் பவர்டு ஆம்ப்ளிஃபயர் யாருக்கு யூஸ் ஆகுன்னா வந்து இல்லை நான் 3 வீடு 4 வீடு தள்ளி கேட்கணும் எனக்கு சவுண்டு வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். ஒரு ரியல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை ப்ரொலாங்டு அவர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா வந்து பிராண்டட் ஆம்ப்ளிஃபயர் ஒரு ஒரு நார்மல் கெயின் லெவலில் வச்சு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா. தேங்க்யூ கைஸ்.